தடையில்லா மில்லா மின் விநியோகத்தை பராமரிக்க தமிழ்நாட்டிற்கு போதுமான அளவு நிலக்கரி கிடைக்க உதவுமாறு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். நாள் ஒன்றுக்கு 72,000 மெட்ரிக் டன் நிலக்கரி தேவைப்படும் நிலையில் 50,000 மெட்ரிக் டன் அளவிற்கே வரத்து இருப்பதாக கடிதத்தில் அவர் கூறியிருக்கிறார். கோடநாடு கொலை தொடர்பாக சசிகலாவிடம் தனிப்படை போலீசார் 2 நாட்களாக நடத்திய விசாரணை நிறைவடைந்துள்ளது. மொத்தம் 9.5 மணி நேரம் நடந்த விசாரணையில் கொள்ளை போன ஆவணங்கள் சென்னை ஹோட்டலில் சிக்கியது எப்படி, அவற்றை ஹோட்டலில் வைக்க உதவியது யார் என அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். சூரிய சக்தி, மின்சார உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறைகளில் உயர் தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்கு வழங்க தயாராக இருப்பதாக மோடியிடம் அப்போது அவர் உறுதியளித்துள்ளார். அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் புதிய துப்பு கிடைத்துள்ளதாகவும் எந்த நேரத்திலும் குற்றவாளிகளை நெருங்கிவிடுவோம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்துள்ளது. துப்பு கொடுப்பவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு தரப்படும் எனவும் நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறது. பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெறுவதால் நாளை 1 முதல் 8 வகுப்பு வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. இக்கூட்டத்திற்கு ஆசிரியர்கள் அனைவரும் வர வேண்டும் என்றும் அரசு ஆணையிட்டுள்ளது. பொது இடங்களில் முகக்கவசம் அணியாவிட்டால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் உடனே தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தொற்று மீண்டும் பரவ தொடங்கியிருப்பதால் மாநிலம் முழுவதும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைக்குமாறு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா வார்டுகளை மறுகட்டமைப்பு செய்வதுடன் படுக்கைகள் மருத்துவ உபகரணங்களை தயாராக வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இரட்டை இலை சின்ன வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மீண்டும் ஆஜராகியிருக்கிறார். டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரான அவரிடம் 4 மணி நேரமாக விசாரணை நடந்து வருகிறது. மன்னார் வளைகுடா பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் பார்வதிபுரம், சுங்கான்கடை, புத்தேரி, கனியான்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதேபோல நெல்லை மாவட்டம் வடியூர் சுற்றுவட்டாரத்திலும் மிதமான மழை பெய்தது. எல்ஐசி நிறுவனத்தின் பொதுப்பங்குகள் விற்பனைக்கான இலக்கை 21,000 கோடி ரூபாயாக குறைக்க திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் வரும் 2ஆம் தேதி முதல் பங்குகள் விற்பனைக்கு வரும் என்றும் கூறப்படுகிறது. 50,000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி திரட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது குறைக்கப்படுகிறது. டெல்லி ரோஹிணி நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களிடையே நடைபெற்ற வாக்குவாதத்தை தடுக்க பாதுகாப்பு வீரர் தரையில் சுட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் ஒரு வழக்கறிஞர் உட்பட 2 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து போலீஸ் உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஐஐடி வளாகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. மொத்தம் 700 பேருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் 29 மாணவர்கள் மற்றும் ஒரு பணியாளருக்கு பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மே 8ஆம் தேதி முதல் மீண்டும் மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் நடத்தப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் இடங்களில் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை தடுப்பூசி முகாம் நடத்தப்படும் என தெரிவித்தார். ஊத்தங்கரையில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12,000 பாடப்புத்தகம் காணாமல் போன புகாரில் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். ஊத்தங்கரை வட்டார கல்வி அலுவலக வளாகத்தில் இருந்த புத்தகங்கள் காணாமல் போனதை அடுத்து வட்டார கல்வி அலுவலக உதவியாளர்கள் சக்திவேல், திருநாவுக்கரசு ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து முதலமைச்சர் ஸ்டாலின் சரியான முடிவு எடுப்பார் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறியிருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணி நேரத்தில் மதுபோதையில் மயங்கி விழுந்த அலுவலக பதிவரை எழுத்தரின் காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதுகுறித்து ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் சிந்துஜா விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இலங்கை கடற்படையால் கடந்த 24ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்ட மண்டபம் மீனவர்கள் 4 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்களை விடுதலை செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். இன்னும் ஓரிரு தினங்களில் 4 பேரும் தாயகம் திரும்புவார்கள். தூத்துக்குடி தருவைக்குளம் கடற்கரையில் கண்ணாடி இழை ஃபைபர் படகு சவாரி தொடங்கியது. பயணத்தின் போது கடல் வாழ் உயிரினங்கள், பவளப்பாறைகள், கடற்புட்கள் ஆகியவற்றை காட்டி அதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பண மோசடிகளில் ஈடுபட்டு வரும் நடிகர் விமல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பட தயாரிப்பாளர் சிங்கார வடிவேலன் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். களவாணி 2 படத்தின் விநியோக உரிமையை தருவதாக கூறி 1,50,00,000 ரூபாய் பணத்தை விமல் மோசடி செய்துள்ளதாக புகாரில் அவர் தெரிவித்துள்ளார். வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 14 லட்சம் சதுர அடியிலான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் விட்டஹள்ளி அருகே காலமாவடு என்னும் இடத்தில்
சிறும கிராமத்தில் முகாமிட்டுள்ள யானைகளை விரட்டும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மாரண்டஹள்ளி வனப்பகுதியிலிருந்து உணவு தேடி வந்த மூன்று யானைகள் ராஜா என்பவரது நெல் மற்றும் தென்னை தோப்பில் தஞ்சமடைந்துள்ளன. பழனி கொடைக்கானல் மலைச்சாலையில் கனமழை காரணமாக நான்காவது கொண்டைபூசி வளைவில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையில் கிடந்த மண் மற்றும் பாறைகளை நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் அகற்றியதை அடுத்து சுமார் 45 நிமிடங்களில் போக்குவரத்து சீரானது. தேனியில் திருமணம் செய்து ஏமாற்றியதாக அழகு சாதன பொருட்கள் விற்பனையகத்தை நடத்தும் பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் பிரபல ஜவுளிக்கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேறு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்கா சென்றதாக கூறப்பட்ட நிலையில் 40 நாட்களுக்கு பின்னர் அவரே போலீசில் சரணடைந்தார். நாமக்கல்லில் உள்ள பிரபல சுற்றுலா மையமான கொல்லிமலை வனப்பகுதியில் வீசப்படும் காலி மதுவாட்டல்களால் வனவிலங்குகளுக்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மலையடிவாரத்தில் உள்ள சோதனை சாவடியிலேயே மதுவாட்டல்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கை. திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் படிப்புகள் துறையை தொடங்க கோரிய வழக்கில் பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு அரசும் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்கலைக்கழக சிண்டிகேட் முன்னாள் உறுப்பினரும் ஓய்வு பெற்ற பேராசிரியருமான இளங்கோவன் தொடர்ந்த வழக்கில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீண்ட போராட்டத்திற்கு பின் திருவொற்றியூரில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைப்பதற்கு முதற்கட்டமாக 27 கடைகள் இடிக்கப்பட்டன. நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கடந்த 3 மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் முதலில் கடைகளையும் மாற்றிடம் தந்த பிறகு வீடுகளையும் இடிக்க பேச்சுவார்த்தையில் முடிவெடுக்கப்பட்டதும் பணிகள் தொடங்கியுள்ளன. பூமி தினத்தை ஒட்டி பட்டுக்கோட்டையில் பள்ளி மாணவர்கள் மரம் போல் வேடமணிந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மண் காப்போம் என்பதை வலியுறுத்தும் துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் வாகன ஓட்டிகளுக்கு வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூரில் உள்ள 3000 ஆண்டுகள் பழமையான ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் திருத்தேர் உற்சவம் மிக விமரிசையாக நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். கிருஷ்ணகிரி அருகே மகாபாரத அர்ஜுனன் தபசு விழாவில் குழந்தை பாக்கியம் வேண்டிய பெண்களை பூசாரிகள் விதித்தும் தாண்டியும் சென்ற வினோத நிகழ்ச்சி நடந்தது. சின்ன தக்கோப்பள்ளி திரௌபதியம்மன் கோயிலில் 12 கிராம மக்கள் இணைந்து நடத்தும் இந்த விழா கடந்த 6 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்தியா வந்துள்ள பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி அவரை வரவேற்றார். இதைத் தொடர்ந்து ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை போரிஸ் ஜான்சன் ஏற்றுக்கொண்டார். கர்நாடக மாநிலத்தில் ஹிஜாப் அணிய விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து வழக்கு தொடர்ந்த மாணவிகளில் இருவர் 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதாமல் வீட்டிற்கு திரும்பிச் சென்றனர். மாநிலம் முழுவதும் இன்று 12 வகுப்பு தேர்வு தொடங்கியது. அதில் ஹிஜாப் அணிந்து தேர்வு எழுத மாணவிகள் விடுத்த கோரிக்கையை நிர்வாகம் ஏற்கவில்லை. ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு தங்கம் வாங்க வந்த வியாபாரிகளிடமிருந்து 90 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். ஆந்திராவைச் சேர்ந்த சீனிவாசிடம் தங்களை போலீஸ் என கூறி கும்பல் 90 லட்சத்தை பறித்து சென்றது. அந்த பணத்தை தங்கமாக மாற்ற முயன்றபோது 8 பேர் கொண்ட அந்த கும்பல் போலீசில் சிக்கியது. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இருப்பு பாதைகளின் பராமரிப்பை மேற்கொள்ள இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளது. நாடு முழுவதும் சுமார் 68,000 கிலோமீட்டர் தொலைவிற்கான இருப்பு பாதைகளை பராமரிப்பதற்கான மைக்ரோசாப்ட் அமேசான் வலைதள சேவை மற்றும் பைசாக் எண் ஆகியவற்றை பயன்படுத்த ரயில்வே திட்டமிட்டுள்ளது. மராட்டிய மாநிலம் நாசிக்கில் தேவாலயத்தில் இஸ்லாமியர்கள் வழிபாடு நடத்திய நிகழ்வு மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்தது. எய்ம்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அமைப்பின் முயற்சியால் ஹோலிகிராஸ் தேவாலயத்தில் கூடிய இஸ்லாமியர்கள் புனித ரம்ஜானை முன்னிட்டு நோன்பு கடைபிடித்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிஷ்த்வாரில் கடும் பனிப்பொழிவில் சிக்கிய பொதுமக்களை இந்திய ராணுவ வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். சிந்தன் கணவாயில் சிலர் சிக்கி தவிப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற ராணுவத்தினர் அவர்களை மீட்டு முதலுதவி அளித்து உணவு வழங்கினர். இந்தியாவில் ஒரே நாளில் 2,451 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று 1,589 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் 54 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் தற்போது வரை 187,26,00,000 டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே பிள்ளைக்குத்தூர் கிராமத்தில் சீனிவாசன் வெங்கடேசன் ஆகிய இருவருக்கு சொந்தமான 4 மாடுகளை மர்மநபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளைக் கொண்டு போலீசார் திருடர்களை தேடி வருகின்றனர். சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 104 ரூபாய் உயர்ந்து 39,672 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 13 ரூபாய் அதிகரித்து 4,959 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை 1 கிராம் 72 ரூபாய் 60 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 18 தேதி சிறுபான்மையினர் உரிமைகள் தின விழா 2,50,000 ரூபாய் செலவில் கொண்டாடப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. உலமா ஓய்வூதியதாரர்கள் இறந்த பிறகு அவரது குடும்பத்தினருக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அரசு கூறியிருக்கிறது.
அம்பேத்கரை பிரதமர் மோடியுடன் ஒப்பிட்டு பேசுவது பட்டியலின வகுப்பினரிடையே பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தும் செயல் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அம்பேத்கரின் சிந்தனைகள் பாஜகவிற்கு நேரெதிரானவை என்றார். வேதாரண்யம் அடுத்த ஆறுகாட்டுத்துறையில் மீன்பிடி தடை காலம் அமலில் உள்ளதால் மீன்களின் விலை இருமடங்கு அதிகரித்துள்ளது. வவ்வால் மீன் கிலோ 800 ரூபாய்க்கும் காலா மீன் 600 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. விலை உயர்வால் மீன்பிரியர்கள் குறைந்த அளவே மீன்களை வாங்கிச் செல்கின்றனர். சேலத்தில் ரசாயன கழிவு நீரை ஆற்றில் கலக்கவிட்டு 12 சாயம் மற்றும் சலவை பட்டறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. தாதகாப்பட்டி, சீலநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள இந்த ஆலைகளிலிருந்து சுத்திகரிக்காமல் வெளியேறும் ரசாயன கழிவுகள் திருமணிமுத்தாறில் கலப்பதாக சன்யூஸில் செய்தி வெளியானதை அடுத்து ஆலைகளின் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கல்லூரி சாலை, அம்பாள்புரம் ஆகிய பகுதிகளில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டடங்கள் இடித்து அகற்றப்பட்டன. சம்பந்தப்பட்ட கட்டடத்தின் உரிமையாளர்களுக்கு உரிய நோட்டீஸ் அனுப்பியும் அகற்றப்படாததால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொண்டனர். பன்னாட்டு பூமி நாளையொட்டி நாகையில் வாகன ஓட்டிகளுக்கு மரக்கன்று வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தனியார் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு மரக்கன்று வழங்கிய தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகத் தலைவர் கௌதமன் வாகன ஓட்டிகளுக்கும் மரக்கன்று வழங்கினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி தற்போது பரோலில் உள்ள ரவிச்சந்திரன் உடல் பரிசோதனைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். அங்கு அவருக்கு எக்கோ மற்றும் இதய பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு தேவையான நிலக்கரியை தடையின்றி ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். நாகர்கோவிலில் பேசிய அவர் டெல்லி செல்லும் போதெல்லாம் இதுகுறித்து சம்பந்தப்பட்டவர்களிடம் வலியுறுத்தி வருவதாக கூறியுள்ளார். குஜராத் எம்எல்ஏ ஜிக்னேஷ் மேவானி கைது செய்யப்பட்டிருப்பது கருத்து சுதந்திரத்திற்கு விடப்பட்டிருக்கும் மிகப்பெரிய சவால் என மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். களப்போராளிகளை அடுத்து மக்கள் பிரதிநிதிகளையும் கைது செய்திருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார். நாட்டின் மிகப்பெரிய ஓசன் ஸ்பார்க்கிள் என்ற கடல் சேவை நிறுவனத்தை ஒட்டுமொத்தமாக 1530 கோடி ரூபாய்க்கு அதானி குழுமத்தின் அதானி ஹார்பர் சர்வீஸ் நிறுவனம் வாங்குகிறது. இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் நிறுவனத்தின் செயல்பாடுகள் இரட்டிப்பாகி கூடுதல் லாபம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஜம்முவில் இன்று அதிகாலை ராணுவ முகாம் அருகே பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். நாளை மறுநாள் பிரதமர் ஜம்மு வரவுள்ள நிலையில் நடந்த சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்ட இருவரும் தற்கொலை படையைச் சேர்ந்தவர்கள் என சந்தேகிக்கப்படுகிறது. சண்டையில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். ஏமனில் கொலை வழக்கு ஒன்றில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கேரள நர்ஸ் நிமிஷா பிரியாவை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. இறந்தவர் குடும்பம் நிதியுதவி பெற்றுக் கொண்டு கொலையாளிக்கு பொது மன்னிப்பு வழங்க அந்நாட்டு சட்டத்தில் வழி உள்ளது. இதன் அடிப்படையில் ஏமன் குடும்பத்துக்கு 1.5 கோடி ரூபாய் வழங்கப்படலாம் என்று தெரிகிறது. ராஷ்டிரிய ஜனதாதள கட்சித் தலைவர் லாலு பிரசாத் யாதவுக்கு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் ஜாமீன் அளித்துள்ளது. மாட்டுத்தீவன ஊழல் வழக்கில் சிபிஐ நீதிமன்றம் விதித்த தண்டனையை ரத்து செய்ய கோரிய மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளதாக லாலுவின் வழக்கறிஞர் கூறியுள்ளார். கவின் நடிப்பில் உருவாகும் தாதா திரைப்படத்தின் முதல் தோற்றத்தை இயக்குநர் பாரஞ்சித் வெளியிட்டுள்ளார். அறிமுக இயக்குநர் கணேஷ் கே பாபு இப்படத்தை இயக்கி வருகிறார். இளைஞர்கள் மத்தியில் தோளில் மாட்டியிருக்கும் பையில் குழந்தையுடன் கவின் செல்வது போன்று முதல் தோற்றம் இடம்பெற்றுள்ளது. மேட்டூர் அருகே தோணிமடுவு பள்ளத்தில் நீர்த்தேக்கத்தை திட்டத்தை செயல்படுத்த தேவையான 700 ஏக்கர் நிலம் வனப்பகுதியில் வருவதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். நிதி செலவும் அதிகமாகும் என்பதால் தற்போதைக்கு திட்டத்தை செயல்படுத்த முடியாது என அவர் கூறியிருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள் 9 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஆதி திராவிடர் நலத்துறை மாணவர் விடுதியில் தங்கி படிக்கும் அவர்களுக்கு சாப்பிட்ட உணவு ஒத்துக்கொள்ளாமல் வாந்தி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் காட்டு விலங்குகளை வேட்டையாடிய மகாராஜன் என்பவரை வனத்துறையினர் கைது செய்தனர். தப்பியோடிய 5 பேரை தேடி வருகின்றனர். ஒசூர் அருகே உள்ள டி கொத்தப்பள்ளி கிராமத்தில் உள்ள தர்மராஜசுவாமி கோயில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 300 மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. நடப்பு ஆண்டின் கடைசி எருதுவிடும் விழா என்பதால் போட்டியை காண 1000 பார்வையாளர்கள் குவிந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களுக்கு மஞ்சள் பையில் மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு மீண்டும் மஞ்சப்பை இயக்கம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் நோயாளிகள் பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் பைகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் மெட்ரோ பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் முறையாக சமன் செய்து மூடப்படாததால் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து விபத்துக்குள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் உடனடியாக சாலையை சீர் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் முன்பு சிஐடியு சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருவள்ளூரை அடுத்த மணவாள நகர் பகுதியில் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டதை அடுத்து ஆத்திரத்தில் மின்பகிர்மான அலுவலகம் உள்ளே புகுந்து கள உதவியாளரை தாக்கிய பாலாஜி என்பவரை போலீசார் கைது செய்தனர். அலுவலகத்தை அடித்து நொறுக்கிய மேலும் 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர்.
நியாய விலைக் கடைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப அதிவேகமாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் கைக்குழந்தைகளுடன் 4 குடும்பங்களைச் சேர்ந்த 18 பேர் அகதிகளாக தனுஷ்கோடி வந்துள்ளனர். மண்டபம் அகதிகள் முகாமில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையிலிருந்து ஏற்கனவே 42 பேர் ராமேஸ்வரம் வந்துள்ளனர். பல்வேறு அடர்ச்சி நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வரும் இன்டோமெதசின் மருந்து லேசான மற்றும் மிதமான கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிப்பது ஐஐடி மருத்துவக் குழுவினர் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இதனை பயன்படுத்திக் கொள்ளும் என்று மருத்துவர் குழு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சங்கரன்பாறையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 600 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் களம் கண்டனர். வாடிவாசல் வழியே சீறி பாய்ந்து வந்த காளைகளை அடக்கி வீரர்கள் பரிசுகளை வென்றனர். சென்னை மணலியில் குடும்ப பிரச்சனையால் வீட்டில் கேஸ் சிலிண்டர் திறந்து தீ வைத்துக் கொள்வதாக மிரட்டிய பெண்மணியால் பதற்றம் நிலவி வருகிறது. முன்னெச்சரிக்கையாக அப்பகுதியில் மின்சாரத்தை துண்டித்து தீயணைப்பு வீரர்களும் போலீசாரும் குவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ஒரூரில் 177 ஹெக்டேர் பரப்பளவில் உள்ள ஏரியில் சீமக்கருவேல மரங்களை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உலக பூமி தினத்தை ஒட்டி தொடங்கிய பணியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடிகர் தனுஷை சொந்த மகன் என்று உரிமை கோரும் கதிரேசன் மீனாட்சி தம்பதி தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போலி ஆவணங்களை தனுஷ் தரப்பினர் தாக்கல் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்தே மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கார்களில் பொருத்தப்படும் ஏர்பேக் பழுது ஏற்பட்டு திடீரென செயல்படாமல் இருந்தால் அது தண்டனைக்குரியதாக கருதப்பட்டு வாகன நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கார் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டு நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் உத்தரவை உறுதி செய்தனர். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கூட்டுறவு நியாய விலைக் கடைகள் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் துணை சபாநாயகர் பிச்சாண்டியின் கேள்விக்கு பதிலளித்த போது இதனை அவர் தெரிவித்தார். மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டியை சிறப்பாக நடத்த ஏதுவாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் 23 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆர் ஆசா, உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரும் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் உள்ள அஞ்சல் அலுவலகங்களில் பணியாற்ற 500க்கும் மேற்பட்ட ஒரு போலியான தமிழ்நாடு மதிப்பெண் சான்றிதழ்களை வழங்கியிருப்பது அம்பலமாகியிருக்கிறது. 2500க்கும் மேற்பட்ட சான்றிதழ்களை பள்ளிக்கல்வித்துறை ஆய்வு செய்தபோது அதில் 500க்கும் மேற்பட்டவை போலி என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தனியார் துறை வேலைவாய்ப்புகளிலும் இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்துள்ள அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. ஒன்றிய தொகுப்பிலிருந்து கிடைக்க வேண்டிய மின்சாரம் கிடைக்காததே சில இடங்களில் மின்தடை ஏற்பட காரணம் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி பேரவையில் விளக்கம் அளித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சமாளிக்க தனியாரிடமிருந்து 3000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். மின்தடைக்கான காரணம் குறித்து அமைச்சர் செந்தில் பாலாஜியின் விளக்கத்தை ஏற்க மறுத்து அதிமுகவினர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். கோடைக்காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு மின்தடையை தவிர்க்க அரசு முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பின்னர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் நவம்பர் 1ஆம் தேதி உள்ளாட்சி நாளாக மீண்டும் கொண்டாடப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கடைசியாக 2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் உள்ளாட்சி நாள் கொண்டாடப்பட்ட நிலையில் இனி ஆண்டுதோறும் உள்ளாட்சி நாள் கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். இந்த ஆண்டு முதல் ஆண்டிற்கு 6 கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 4 கிராம சபை கூட்டங்கள் நடந்து வந்த நிலையில் உலக தண்ணீர் தினம் மற்றும் உள்ளாட்சி தினங்களிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இனி வரும் காலங்களில் கூடுதலாக மார்ச் 22 உலக தண்ணீர் தினம் என்றும் நவம்பர் 1 உள்ளாட்சிகள் தினம் என்றும் நடத்தப்படும் என்பதை நான் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.